ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இம்ரான்ஸ் பிஸ்னஸ் இன்போ. நான் உங்கள் இம்ரான். இந்த உலகத்தில் எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்குது. ஜுவல்லரி ஷாப்லேருந்து பல இரும்பு கடை வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இது எல்லாமே மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். பிகாஸ் தங்கம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ முடியும்னு சொன்னால் அது கண்டிப்பாக மடத்தனமான ஒரு விஷயம் தாங்க. காரணம் தங்கம் ஜஸ்ட் அது ஒரு உலோகம், ஆபரணம், அழகு பொருள், அவ்வளோதாங்க. ஒரு மனுஷன் கிலோ கணக்கில் தங்கம் வச்சுருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக தங்கத்தை போட்டிருந்தாலும் போகிற உசுரை பிடிச்சி தடுத்து நிறுத்த முடியாது. பட் அதே நேரத்தில் நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற ஒரு பொருளாக இருந்தால் கண்டிப்பாக காலகாலத்துக்கும் அந்த பிஸ்னஸை தோய்வே இல்லாமல் பண்ண முடியுங்க. அந்த வரிசையில் நான் ஒரு 5 பிஸ்னஸை செலக்ட் பண்ணி டாப் 5 பிஸ்னஸ் லிஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த டாப் 5 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து வரலாம். அதாவது இந்த பிஸ்னஸ் நம்பர் 1, இந்த பிஸ்னஸ் நம்பர் 2, இது நம்பர் 5 வச்சுட்டீங்க, இப்படி உங்கள் மனசில் ஒரு ஐடியா கண்டிப்பாக தோணும். அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதாவது உங்கள் டாப் 5 லிஸ்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸை சொல்ல மறந்துருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோக்களும் உங்கள் எல்லாம் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்சக்கி எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படம் இல்லாத உயர்தர கோல்டு பிரஸ்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம். ஓகே, இப்ப நம்ம நம்பர் 1 இருந்து வர வேணாம், நம்பர் 5 இருந்து வரலாம். பிகாஸ் வீடியோ சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். இந்த லிஸ்ட்ல நான் 5வது இடம் கொடுத்திருக்க பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா துணி வியாபாரங்க. அதாவது இந்த ஜவுளிக்கடை, ரெடிமேட் கடை வைக்கிறது மூலயமா நம்ம காலகாலத்துக்கும் தொய்வு இல்லாம பிசினஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். இப்ப உங்கள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த உலகத்துல ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் தானே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இந்த பிசினஸ்க்கு 2வது இடம் தானே கொடுத்துருக்கணும், ஏன் 5வது இடம் கொடுத்தீங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உணவு, உடை, இருப்பிடம் நம்ம வாழ்ற அந்த 21வது நூற்றாண்டு கண்டிப்பா பொருந்தாதுங்க. காரணம் நம்ம எல்லாருக்கும் பண்டிகைகள் வருது. பண்டிகைனாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போகிறது தான் நம்ம எல்லாரோட வழக்கம். பட் இன்னும் நிறைய ஏழை குடும்பங்களில் நிறைய பேர் பழைய துணியை போட்டுருக்காங்க, பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா மதத்தவர்களுக்கும் பண்டிகை வருது. எக்ஸாம்பிள் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் இஸ்லாமிய நண்பர்களுக்கு ரம்ஜான், பக்ரீத்னு 2 பண்டிகைகள் வந்துட்டு போயிருக்குதுங்க. இந்த 2 ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் புது ட்ரெஸ் எடுத்தீங்க, கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ தீபாவளி, கிறிஸ்துமஸ் வேறு வரப்போகுது. இந்த 2 ஃபெஸ்டிவலுக்கு எத்தனை ஹிந்து கிறிஸ்துவ சகோதரர்கள் புது ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க? இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் தாங்க. வேலை இல்லை, பண்ணிட்டு இருந்த பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்றது? குடும்பத்தை எப்படி ரன் பண்றது? குழந்தைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது? இது எல்லாத்தையும் கூட கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல அன்றாட சாப்பாட்டுக்கு நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்மள எத்தனை பேர் வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம ச
தான் நான் மறுக்கல. ஆனா இந்த காலத்துல ஒரு ஏழை மனுஷன் கூட ஒரு நாலஞ்சு செட்டு துணி இருக்கும், அதுல ஏதாவது ஒன்னு அவன் போட்டுக்கிட்டு பண்டிகையை கொண்டாடிட்டு போயிடுவான். புது துணி எடுத்துதான் பண்டிகை கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே அடிபட்டு போயிடும். அண்டு நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி துணிக்கடையை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் கேளுங்க, லாக்டவுனில் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை புரியும். ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ்க்கு நான் அஞ்சாவது இடம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு எத்தனாவது இடம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிஸ்னஸ்ங்க, அதாவது தண்ணி வியாபாரம். கேன் இல்லைனா அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டிலாக நம்ம வாங்கி சேல் பண்ணோம்னா நிறைய லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணிக்கு நிறைய ஊர்களை தட்டுப்பாடு இருக்கிறதால இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருங்க. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணீர் பிஸ்னஸ் அதிக அளவு பண்ணிட்டு வராங்க. காரணம் தண்ணீர் பற்றாக்குறை தாங்க. ஏறத்தால ஒரு கோடி மக்கள் வசிக்கும் சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணீர் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ இந்த தண்ணீர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நீங்கள் செஞ்சால் நிரந்தர வருமானம் பெற முடியுங்க. ஸோ அதனால தான் இந்த தண்ணி பிஸ்னஸ்க்கு நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்ல நாலாவது இடம் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த பிஸ்னஸ்க்கு எத்தனாவது இடம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போற பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ்ங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க, ஒரு சேவையும் கூட. பிகாஸ் இந்த பிஸ்னஸ் செய்யறது மூலியமா நீங்க நிறைய பேரோட பசி ஆத்த போறீங்க. அது மட்டும் இல்லாம மனுஷனை பொறுத்த வரைக்கும் எதையுமே போதுன்னே சொல்ல மாட்டான். அது பணமா இருந்தாலும் சரி, இல்ல பொருளா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் உலக ஆசைகளா இருந்தாலும் சரி,
மனிதன் அவ்வளவு சீக்கிரம் திருப்தி அடையவே மாட்டான். ஆனால் அவன் போதும்னு சொல்கிற ஒரு விஷயம்னா அது உணவு மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் விரும்பி செய்கிற ஒரு தொழில்னா அது ஹோட்டல் பிஸ்னஸ் தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய அளவில் முதலீடும் எதுவும் தேவையில்லை, இடவசதியும் தேவையில்லை. அதுக்கு உதாரணமாக ரோட்டோரத்தில் இருக்கிற இந்த கையேந்தி பவன்கள், தள்ளுவண்டி கடைகளை நம்ம சொல்லலாம். அதுக்காக நான் அவங்கள வந்து ரோட்டோரத்தில் கடை போடுங்கன்னு சொல்லலை. உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ கடையை ஆரம்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் பிஸ்னஸை ஒரு காலத்தில் சின்னதாக ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல கிளைகளை நிறுவி சாச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு நான் மூணாவது இடம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு எத்தனாவது இடம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் மெடிக்கல், அதாவது மருந்தகம். முதல்ல வந்து இந்த பிஸ்னஸ்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுங்க. சேவையாக மக்களுக்கு இலவசமாக செய்ய வேண்டியதை வியாபாரமாக்கிட்டாங்க. இன்றைக்கும் பல நாடுகளில் மருத்துவமும் கல்வியும் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம நாட்டில் தான் அது இன்னும் சட்டத்துக்கு வரல. சரி, இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உடனே இறங்கிட முடியாது. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் அனுபவம் வேணும். அப்படி உங்ககிட்ட அனுபவம் இல்லைன்னா உங்கள் முதலீட்டில் இந்த ஃபீல்டில் நல்ல அனுபவம் உள்ள வேறு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட நீங்கள் இந்த பொறுப்பு ஒப்படைச்சும் பண்ணலாம். நம்ம பொறுப்பு ஒப்படைக்கிற நபர் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே முறப்படி லைசன்ஸ் எடுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகம் லாபம் வரும் ஒரு தொழில்னா அது மெடிக்கல் தாங்க. மற்ற பிஸ்னஸில் 110 ரூபா லாபம் கிடைச்சா இந்த மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் 90 ரூபா கிடைக்குங்க. ஒரு மாத்திரையோட அடக்க விலையே 10 பைசாலேருந்து 5 பைசா தாங்க. நீங்கள் மெடிக்கலில் போய் பல் வலிக்கு மாத்திரை கேட்டு பாருங்கள், ரெண்டு வேலைக்கு மாத்திரை கொடுத்துட்டு 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இந்த மெடிக்கல் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நோய் இல்லாத மனுஷன் இல்லைன்னு கூட சொல்லலாங்க. சராசரியாக 120 பேத்துக்கு சுகர் இருக்கு, 20 பேத்துக்கு பிபி இருக்கு, 20 பேத்துக்கு தைராய்டு, கொலஸ்ட்ரால், முட்டி வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு எத்தனாவது இடம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம டாப் ஃபைவ் பிஸ்னஸ் லிஸ்ட்ல நம்ம முதலாவதாக பார்க்க போற பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் மட்டும் சொல்ல முடியாது. காரணம், இதுல பல உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் அடங்கும். எக்ஸாம்பிள் சொன்னா மளிகை கடை, காய்கறி கடை, பழக்கடை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்ல இந்த உணவுப் பொருட்கள் பிசினஸ்க்கு நான் ஏன் முதலிடம் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டில் எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த உணவுப் பொருளை மட்டும் தடை பண்ணவே முடியாதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நாட்டில் போடப்பட்ட ஊரடங்கிலும் இந்த மளிகை கடைக்காரங்க மற்றும் மெடிக்கல்காரங்க தான் தங்கு தடையின்றி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் உணவு மற்றும் மெடிசன் இல்லைன்னா மனிதன் உயிர் வாழவே முடியாது. ஸோ அதனாலதான் நான் இந்த உணவுப் பொருள் மற்றும் மெடிக்கல முதல் ரெண்டு இடத்துல வச்சிருக்கேன். அரிசி, பருப்பு, எண்ணெய், பால், முட்டை, காய்கறி, பல வகை, இறைச்சி, மீன், இப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனோட அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதால நம்ம டாப் ஃபைவ் பிஸ்னஸ் லிஸ்ட்ல இந்த உணவுப் பொருட்கள் முதல் இடத்தை பிடிக்குது. இந்த உணவுப் பொருட்களுக்கு நீங்க எத்தனாவது இடம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே சொன்ன அந்த 5 வகையான பிசினஸ்களை தான் இன்னைக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய பிசினஸ்களாக இருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா நம்ம லைஃப்ல சீக்கிரம் நம்ம நல்ல ஒரு நிலையை அடைய முடியும், அதான் என்னுடைய ஆசையும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாய் ஃப்ரம் இம்ரான். பாய்.